என் அன்பு குழந்தைங்களா, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அழகான புறா கதை சொல்ல போறேன். இந்த கதையின் பேரு கேக்குறப்பயே ரொம்ப ரைமிங்காவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் குழந்தைங்களா. கதையோட பேர் என்ன தெரியுமா? ஜூலா மீலா ஜாலாமாலா. ஜூலா மீலா ஜாலாமாலா சொல்றப்பயே ரொம்ப நல்லா இருக்குல்லவா, வாய்க்கு இனிமையா இருக்குல்ல குட்டீஸ். ஆமா குட்டீஸ், இது வந்து ஜூலாவும் ஜாலாவும் அண்ணன் தம்பிங்க. ஜூலாவுக்கு வந்து மீலான்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஜாலாவுக்கு மாலான்னு ஒரு புறாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா எங்கே போனாலும் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. பக்கத்தில் ஒரு சோளக் காடு இருந்துச்சாமா, டெய்லியும் அந்த சோளக்காட்டில் போய் குழந்தைங்களோட சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். இந்த ஜூலாவோட வைஃப் மீலா இருக்குல்ல கண்ணே, அது ரொம்ப ஆசைப்பட்டுச்சான். எப்படி ஆசைப்பட்டுச்சுன்னா பேராசைப்பட்டுச்சான். பாருங்க மனுஷனுங்களாம் எவ்வளோ சூப்பராக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. பீஸா பர்கர்னு வாய்க்கு சூப்பராக சுவையாக சாப்பிட்றாங்க. நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த சோளத்தையே சாப்பிட்டு சாப்பிட்டு வாயே அழுத்து போச்சு. என் பிள்ளைங்கள்லாம் தினமும் பீஸா வேணும் பர்கர் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜூலா சொல்லிச்சான், அதுக்கு த ஜூலாவை பார்த்து ஒரு பாட்டு படித்தான். அடுத்த ஆத்து ஆத்துக்கார பார்த்தேலா, அவ பீஸா திங்கிறதும் பர்கர் திங்கிறதும் கேட்டேலா. ஏண்டி பட்டு, நமக்கு அடுத்த ஆத்து சங்கதியெல்லாம் நமக்கேண்டி, ஏண்டி பட்டு, அடுத்த ஆத்து சங்கதியெல்லாம் நமக்கேண்டி. அவன் சம்பளம்பாதி கிம்பளம்பாதி வாங்குறாண்டி, சம்பளம்பாதி கிம்பளம்பாதி வாங்குறாண்டி அப்படின்னு ஜூலா சொல்லிச்சாமா. சரிங்க, இனிமேட்டுக்கு நீங்கள் கொடுக்குற சோளத்தையே சாப்பிட்டு நான் வாழ்ந்துக்கிறேங்க அப்படின்னு மீலா சொன்னோடனே கேட்டுச்சான். இதை கேட்டுட்டு இருந்த மாலா சொல்லிச்சான், நம்ம சீக்கிரமாக ஒரு நல்ல வீடு கட்டிடணும்ப்பா. ஜாலாவை பார்த்து சொல்லிச்சான், அதுக்கு தான் கணவனை பார்த்து பாடிச்சான். தட்டான் தட்டான் தண்ணிக்குள்ள ஏன் புருஷன் மரத்துக்குள்ள, குல் சூச்சூ ஜாலா ஏ சூச்சூ ஜாலா. அதை கேட்ட ஜாலா சொல்லிச்சா, சங்குலி புங்குலி கதவை தர நான் வரேன் வீட்டுக்குள்ள, சூச்சூ மாலா ஏ சூச்சூ மாலா. இப்படின்னு ரெண்டு பறவைகளும் ஜோடிகளும் பாடி பாடி பாட்டு பாடிக்கிட்டே இருந்துச்சான். அந்த வழியா ஒரு வேடன் வந்தானா, பக் 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 நானும் வரேன் உன்னை பிடிக்க நானும் வரேன் அப்படின்னு பாடிக்கிட்டு கையில் இருந்த வலையை எடுத்து அந்த புறா மேலே போட்டானா. எதிர்பார்க்காத அந்த புறாக்கள் தன் குழந்தைங்கள்லாம் மாட்டிக்கிச்சே, இப்போ இதுலேருந்து தப்பிக்க என்ன வழி அப்படின்னு யோசிச்சுதான். அப்போ அந்த ஜூலா பருவம் கொஞ்சம் புத்திசாலியான புறாவாமா, அது சொல்லிச்சான். குழந்தைங்களா, நம்ம வேடனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, நமக்கு ஏதோ கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். மக்களை பார்த்து பார்த்து நானும் கொஞ்சம் கற்று வச்சிருக்கேன், அதனால் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பறக்கலாம் அப்படின்னு தன்னுடைய பாஷையில் சொல்லிட்டு நான் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சுதான். பாருங்கள் குட்டீஸ் எப்படி இங்கிலீஷில் பேசுதா அந்த புறா. மை டியர் சில்ட்ரன்ஸ், ஆல் ஆர் அட்டென்ஷன், ஆல் ஆர் சேம் டைம் ஃப்ளையிங் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒன்று சேர்ந்து வானத்தில் பறந்துச்சான். அதை பார்த்த வேட, ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணேன், எல்லா புறாவும் பறந்ததே அப்படின்னு ரொம்ப கவலையோட வீட்டுக்கு பாடிக்கிட்டே போனானாம் குட்டீஸ். ஏமாந்து போயிட்டானா அந்த வேட. உடனே தன்னுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்துச்சான் எல்லா பறவைகளும். அங்கே முயல் வந்து அவங்கள வரவேற்கிறதுக்காக காத்திருந்துச்சாமா. உடனே முயல் தன்னோட வாயால் அந்த வலையெல்லாம் கடிச்சு விட்டு எல்லா புறாக்களையும் காப்பாற்றுச்சான். புறா தலைவனே ஜூலாவே, உனக்கு என்ன ஆச்சு, இன்னைக்கியா இப்படி மாட்டிக்கிட்ட, நாங்கள் சந்தோஷமாக பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ ஒரு வேடம் எங்கள் மேலே வலையை போட்டுட்டான், நாங்களாம் ஒன்றுமையாக இருந்தனால தான் இந்த வலையிலேருந்து தப்பிக்க பறந்து வந்து தப்பிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னானா. அதை காப்பாற்றி விட்டதுக்காக உடனே அந்த முயலுக்கு கேரட்னால் ரொம்ப பிடிக்கும்ல குட்டீஸ், அதனால் முயலுக்கு கேரட் கொடுத்துச்சான். அது நன்றி தேங்க்யூன்னு சொல்லிட்டு இவ அந்த இடத்த விட்டு கிளம்பி வச்சான் குட்டீஸ்.
இந்த கதை உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்